கொரோனா தொற்று அதிகமாகி வரும் நிலையில் பாதிப்புக்கு ஆளானோர் வீட்டிலிருந்தபடி எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகள் என்ன, ஆக்சிஜனை அதிகரிக்க செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. கொரோனா இரண்டாவது அலையில் ஆக்சிஜன் பிரச்சனையால் பறிபோகும் உயிர்கள் ஏராளம். கொரோனா வராமல் தடுக்க கபசுர குடிநீர் உள்ளிட்ட சித்த மருத்துவ பொருட்கள் கை கொடுக்கின்றன. ஆனால் உடலில் ஏற்படும் ஆக்சிஜன் இழப்பை சரி செய்ய இதே சித்த மருத்துவம் பேருதவியாக உள்ளது. கொரோனா தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆக்சிஜன் குறைகிறது என்றால் அவர்கள் பின்பற்ற வேண்டியது என்ன என்பதை விளக்குகிறார் அரசு சித்த மருத்துவர் மணிக்ஷா. ஆக்சிஜன் அளவு அதிகமுள்ள கிராம்பு, லவங்கப்பட்டை, ஓமம், சுக்கு, மிளகு, மஞ்சள், அதிமதுரம் இந்த பொருட்களை சம அளவில் எடுத்து பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை சம அளவில் பொடித்து இந்த பொடியில் வந்து 5 கிராம் அளவை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து அதை வந்து 60 ml தினம் ஒருவேளை சாப்பிட்டு வரும்பொழுது நம்மளுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு திசுக்களுக்கும் இரத்த சிவப்பணுக்கள் மூலமாக ஆக்சிஜனின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நம்மளுடைய உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியுடன் திகழும். எந்தவித தொற்றுகள் வந்தாலும் அந்த தொற்றுகளை எதிர்த்து நிற்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய உடலில் இருக்கும். சுக்கு, கிராம்பு, ஓமம், லவங்கப்பட்டை, மிளகு, மஞ்சள், அதிமதுரம் இவற்றையெல்லாம் சம அளவு எடுத்து பொடித்து அதை காய்ச்சி குடித்தால் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும் என்கிறார் இவர். இஞ்சியை தேனில் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் மற்றும் தினமும் அரைநெல்லிக்காய் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிக்கும் என்கிறார். தொண்டையில் வலி ஏதும் இருந்தால் தாலி சாதி சூரணம் மாத்திரை சாப்பிட்டால் பிரச்சனைகள் சரியாகி தீர்வு கிடைக்கும். இதேபோல் நொச்சி இலை, புதினா, துளசி இலைகளை வைத்து ஆவி பிடிப்பதால் உடல் வலி, தலைவலி, மூக்கடைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் சரியாகும். கொரோனாவை எதிர்கொள்ள சித்த மருத்துவத்தில் அத்தனையும் உள்ளது என கூறும் மருத்துவர்கள் அதனை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூறுகின்றனர்.